அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவிலே பன்னுருட்டி திருவதிகையில் வசித்து வந்த பிரபல திரைப்பட பாடகி பி ஏ பெரியநாயகி அவர்களை பற்றி பார்த்தோம். இந்த பதிவிலே பன்னுருட்டி லிங்காரெட்டி பாளையம் சட்டநாத சந்திலே வசித்து வந்த பிரபல பாடலாசிரியர் வசனகர்த்தா குணச்சித்திர நடிகர் கே டி சந்தானம் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் தனபால் என்பவருக்கு மகனாக பிறந்தார். இளமையிலேயே அறிவுத்திறன் மிக்கவராக இவர் காணப்பட்டார். நாடகத்தில் நடிக்க வேண்டும் என்கின்ற ஆவல் மிகுந்தவராக இருந்தார். இவருடைய பெற்றோர்கள் இவருக்கு ஆதரவு அளித்தனர். படிப்படியாக தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டார் சந்தானம் அவர்கள். ஆங்கிலத்திலும் தமிழிலும் புலமை மிக்கவராக இவர் திகழ்ந்தார். அப்பொழுது மதுரையில் இயங்கி வந்த ஸ்ரீ மங்களபால கான சபாவில் நாடகத்துறையில் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு ஆசிரியராக இவர் பணிபுரிந்து வந்தார். இவரிடம் படித்த மாணவர்களில் ஒருவர் யார் தெரியுமா? சிவாஜி கணேசன் அவர்கள். இவர் ஒரு கண்டிப்பான ஆசிரியர். தவறிழைக்கும் மாணவர்களை பிறம்பால் ஓட ஓட விரட்டி அடிப்பாராம். சிவாஜி கணேசன் அவர்கள் பின்னாளில் உலக புகழ்பெற்ற நடிகராகிய பிறகு ஒரு நேர்காணலில், என்னுடைய இந்த முன்னேற்றத்திற்கு காரணம் சந்தானம் போன்ற ஆசிரியர்களுடைய பயிற்சி தான் என்று கூறியதாக பெரியவர்கள் கூறுவார்கள். தமிழகத்தின் முதல் சினிமாஸ்கோப் படமான ராஜராஜ சோழனில் தன் ஆசிரியரான இந்த சந்தானம் அவர்களோடு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்தார். முதல் காட்சியிலேயே ஒரு சிற்பியாக வந்து அசத்துவார் கே டி சந்தானம் அவர்கள். அதுபோல மக்கள் திலகம் எம்ஜிஆருடனும் இவர் பல படங்களில் நடித்திருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற படமான ரகசிய போலீஸ் 115 என்கின்ற படத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய தந்தையாக இவர் நடித்திருப்பார். அதிலே, ஆகா என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம் என்கின்ற பாடலிலே, அங்க என்னமா சத்தம் அப்படின்னு ஒரு அதிகார குரல் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த குரலுக்கு உரியவர் இந்த சந்தானம் அவர்கள். அதிலே மிக அற்புதமாக நடித்திருப்பார் சந்தானம். ஒரு குணச்சித்திர நடிகராக இவர் 100 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். பாசமலர் என்கின்ற படத்தில் சிவாஜி கணேசனுக்கும் எம்என் ராஜத்துக்கும் திருமண ஏற்பாடு செய்யும் ஊர் பெரியவராக இவர் நடித்திருப்பார். ஆசை முகம் என்கின்ற படத்திலே எம்ஜிஆரின் தந்தையாக நடித்திருப்பார். அதுபோல கண்காட்சி, கலங்கரை விளக்கம், சபாஷ் மீனா, கைராசி, பலே பாண்டியா, வாராஜாவா, எங்க பாட்டன் சொத்து, காரைக்கால் அம்மையார் போன்ற பல திரைப்படங்களில் இவர் நடித்துள்ளார். 1942 வெளிவந்த சதி சுகன்யா என்கின்ற படத்தில் ஒரு முதியவர் கதாபாத்திரத்தில் அன்றைய கனவு கன்னியான ஆர் ராஜகுமாரியுடன் இவர் இணையாக நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மதுரையில் ஆசிரியராக இருந்த பொழுதுதான் சிவாஜி கணேசன் அவர்களும் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்களும் தங்கள் தாயார்களோடு வந்து இவருடைய சபாவில் சேர்ந்தார்கள் என்று கூறப்படுகிறது. இவர் ஒரு சிறந்த பாடலாசிரியராகவும் திகழ்ந்தார். ஆடிப்பெருக்கு என்கின்ற படத்திலே வருகின்ற தனிமையிலே இனிமை காண முடியுமா, அந்த பாடலை எழுதியவர் இவர்தான். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த பாடலை நீங்கள் கேளுங்களேன். என்ன அருமையான வரிகள்! ஒரு சில வரிகள் மட்டும் உங்களுக்கு. Thank you.
அதுபோல அம்பிகாபதி படத்திலே வருகின்ற சிந்தனை செய் மனமே செய்தால் மனமே சிந்தனை செய் மனமே தினமே சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை கண்முகனை சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை கண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே அதுபோல மணமகன் தேவை அப்படின்ற படத்துல சந்திரபாபு அவர்கள் ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிருப்பார் பாருங்க, பொம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, அந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்களேன். இன்னொரு அருமையான பாட்டுங்க, காஞ்சி தலைவன் என்கின்ற படத்திலே புரட்சி தலைவர் பாடுகின்ற மாதிரி ஒரு அருமையான பாட்டு. இந்த பாட்டை கேளுங்களேன், என்ன அற்புதமான வார்த்தைகள். இந்த பெருமைக்கெல்லாம் உரியவர் கே டி சந்தானம் ஐயா அவர்கள். அவரும் சிலையே காஞ்சி தரும் கலையே, கவி பிறவாம் முன் பிறந்த தமிழகத்தின் நிதியே. கண் கவரும் சிலையே காஞ்சி தரும் கலையே, கவி பிறவாம் முன் பிறந்த தமிழகத்தின் நிதியே. கண் கவரும் சிலையே பாருங்க என்ன ஆச்சரியமா இருக்கு. அந்த காலத்திலேயே மிக பிரபலமான பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கே ஆசிரியராக இருந்திருக்கிறார். மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய அன்பை பெற்றவர். அவரோடு பல படங்களிலே நடித்தவர். அவர் பல வருடங்களுக்கு முன்னால் பன்ருட்டி லிங்காரெட்டிப்பாளையம் சட்டநாத சந்திலே ஒரு இடத்தை வாங்கி ஒரு சின்ன பங்களா மாதிரி கட்டியிருக்காரு. இனி பார்த்தீங்கன்னா அந்த யாமினி ஊர்காயுடைய கம்பெனிக்கு பக்கத்திலேயே அந்த வீடு இருக்கிறது. அதை நீங்கள் இப்போது கூட பார்க்கலாம். அது இப்போது கை மாறி விட்டது. அவருடைய குடும்பம் மூன்று பெண்கள், அவருக்கு இரண்டு ஆண்கள் என்று தெரிய வருகிறது. பிறகு அவர் சென்னையிலே சென்று அவர் அங்கேயே தங்கிவிட்டார் என்று கூறுகிறார்கள். ஒரு அற்புதமான கலைஞர் பன்ருட்டியிலே இருந்திருக்கிறார் என்பதனை அறியும் பொழுது மிகவும் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. இவர் இங்கேயே தங்கி இருந்ததற்கு பல காரணங்களையும் கூறுகிறார்கள். அதாவது நிறைய நாடக கலைஞர்கள் பன்ருட்டியிலே வாழ்ந்து வந்தார்களாம். திரைப்படத்திலும் இவர்கள் நடித்திருக்கிறார்கள். அவர்களை பற்றிய பதிவு நான் அடுத்த முறை பதிவிடுகிறேன் என்று கூறி பன்ருட்டி முத்துக்குமார் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.